Saroja Samanikalo. என்னடா இந்த சேது வேஷ்டியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் ஒண்ணு வேஷ்டி விளம்பரத்துக்கு வரல, ஓட்டு போடவும் வரல, ஏ பொண்ணு பார்க்கவும் வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்களே பார்க்க போறீங்க. ஏ இந்த பாப்பாக்களா, ஃபாலோ மீ. அண்ணா வணக்கம். அண்ணா பஞ்ச் டைலாக்னா அது சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொன்னாதான் அது பஞ்ச் டைலாக். இப்போ எல்லா இடத்துலயும் கலக்கிட்டு இருக்கிற ஒரே பஞ்ச் டைலாக் என்ன? என்னடா சேது, ஸ்டுடியோல இல்லாம வீட்லயும் இல்லாம அங்கங்க ஊர் சுத்திட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லங்க, நம்ம கலக்க போவது யார் நிகழ்ச்சியில பைனல்ஸ் வரைக்கும் வந்தவங்க வீட்டுக்கு நான் நேரா போக போறேன், அவ்வளவுதான். ஆஹா, அட பாவி, அட பாவி, காட்டு மன்னார் கூடி வாத்தியார் அவட அலும்பல தாங்க முடியலையடா. ஏண்டா யாருமே இல்லாத இடத்துல யாருக்குடா இவ்வளவு பெரிய பேனர் வைக்கிற? உனக்கு நீயே பில்டப் கொடுத்துக்கிறியா? இதோ வர வர உங்கதான் வழியில பூரா பார்த்தேன். வண்டியில வரும்போது பார்த்தேன், ஒரே கலக்க போவது யாரு, சரவடி சரவணன் அப்படின்னு போட்டு மிரட்டி வச்சிருக்கீங்க. உங்க நண்பர்கள் நினைச்சதாங்க கலக்கிருக்கேன், ஊர்ல கலக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்க அறிமுகப்படுத்துறது தான் எங்களுடைய அப்பா. அப்பா வணக்கம். எல்லாரையும் வந்து அடுத்து நல்லா விளையாடுங்க. கஷ்டப்பட்டு வந்து ரிட்டையர்டு ஓய்வோ அரசியல் எஜுகேஷன் ஆஃபீஸர் பையன் அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் எங்க அப்பா செல்வராசன். அவர்கிட்ட கொடுங்க. கலக்க போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் உலக தமிழ் மக்களே கலக்கி கொண்டிருக்கின்ற அந்த குழுவினருக்கும் விஜய் டிவி நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சரவணன் சிறு வயதிலிருந்தே நகைச்சுவை உணர்வு மிக அதிகமாக உடையவர். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, என்னுடைய நண்பர் ஆசிரியர் ஒருவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவருக்கு யாரோ ஒரு வெளிநாட்டு துணி பேண்ட் கிளாத்து கொடுத்துருந்தேன். அதை தைப்பதற்காக இவங்கெல்லாம் ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அவரு கேட்டாரு, என்ன சரவணன் ஒரு நல்ல துணி வந்துருக்குது, எங்க தைக்கலாம் அப்படின்னு சொல்லாம பார்த்தோம். அதே நாங்க ஏதாவது ஒரு டைலர் தாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. அதாவது வந்து சரவணன் வந்து இப்படி ஒரு ஆணாரே யாரு இருக்கும், யார் குருவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் போட்டு மண்டே குழப்பிட்டிருந்தேன். அதுக்கு நான் காரணம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, அம்மாவும் என்ன வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க, அப்படிலாம் பேசு இப்படிலாம் பேசு, அதுவும் குறிப்பா அந்த பொம்பளைங்களெல்லாம் தாக்கி பேசாத. திறமை இருக்கிறவங்களா விஜய் டிவி என்னைக்குமே விட மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? இப்ப உங்க தம்பி சூப்பரா பண்றாரு அதெல்லாம் சொல்றாங்களா? கடுமையால கடத்தல போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாலதான் சரவணன் போனாருன்னா ஒரு முருகர் தம்பி போறாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த விஜய் டிவில கலந்து போகுது யாருல வந்து ரன்னர் வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனோட ப்ரோக்ராம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனோட அந்த ப்ரோக்ராம் பண்ற அந்த ஸ்டைல் அந்த அவனோட வளர்ச்சியை கண்டுட்டு இப்ப கடுமையால நான் போயிட்டு இருந்தேன்னா சரவணோட அண்ணன் போறாரு
அப்படிங்கிற நிலைக்கு அவர் உழந்திருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே நிலம் வந்து நீடிக்கணும், இன்னும் நல்லா வரணும், ஊரே சொல்லணும். அந்த வார்த்தை சரவணன் அவர்கள் சிறுவயதிலிருந்து ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போதும் சரி, நடுநிலை பள்ளியில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, ஜோக் அடிக்கிறதுல மண்ணா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி, நான் அந்த உள்ளூரில் தான் இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். ஏதாவது ஒரு ஜோக்கோட தான் வந்து அடிச்சுட்டு ஒரு சிரிப்பு உண்டாக்கிட்டு போவார். இது என்னுடைய மனைவி, இவங்களே சொல்ல நீங்க வரியா எல்லா ஜோக் சொல்ல போறியா சரி கலெக்டர்லாம் போவார். இந்த கலந்து போக நிகழ்ச்சி கடலூர் மாவட்டத்திலே வீடு ஓடி வந்த விஜய் டிவிக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிவி விஜய் டிவி பார்த்துட்டு வந்து என்கிட்ட டெய்லி ஒன்று சொல்லுவாங்க, என்ன மச்சா இது மாதிரிலாம் ரொம்ப கலக்கிறாப்புல, கடைசி வரையும் ஃபைனல் வரையும் போய் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடுவாப்புல அப்படின்னு டெய்லி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணி சரவண்ட்டு டேரெக்டாக பேசுவாங்க, சரவண்ட நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, மேலும் மேலே நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருக்கு ஊக்கமெல்லாம் அவங்க நல்லா கொடுத்துருந்தோம். எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இது ஒரு மறக்க முடியாத நாள். இதற்கு காரணம் உங்களுடைய விஜிடி ப்ரோக்ராம் தான். விஜிடிக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரவணன்ட்ட இந்த திறமை மட்டும் கிடையாது, இன்னும் பல திறமைகள் இருக்குது, அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், என்ன பேர் புகழ் வாங்கணும். நான் சென்னையில் தங்கியிருக்கிறதுனால ரொம்ப டிவி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன் இது மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு வாப்பில் பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போனால் இருந்தோம் நான் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி எனக்கு கை கொடுத்து உங்கள் அண்ணன் கலக்கிறாப்ப அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ்எஸ் சரவணன் பிரதர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த விஜய் டிவிக்கு ஒரு சொல்லிவிட்டு